ஆலிவ் ஆயிலில் அவ்வளோ சிறப்பு இருக்குது, ஆல்மண்ட் ஆயிலில் இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு இவ்வளோ விலை உயர்வான ஆயில்களை பற்றி நம்ம பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய நெய்யோட சிறப்பை பற்றி நம்மளுக்கு தெரியுமா? நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு மாட்டோட பால்லேருந்து தயாரிக்கப்பட்ட நெய் யூஎஸ் யூகே மாதிரியான நாடுகளில் கிளாரிஃபைடு பட்டர் அப்படின்ற பேரில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. தினமும் 2-4 ஸ்பூன் நெய் சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்றதுக்கு பல ரிசர்ச் நடந்திருக்கு. இப்படி நெய்யை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். முதலாவதா, நெய் சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றுல செரிமானத்துக்காக உதவுற பியூட்ரிக் ஆசிடை உருவாக்குறதுக்கு நெய் ரொம்பவே உதவியா இருக்கு. இதனால காலையில 2 ஸ்பூன் நெய் சாப்பிட்டா போதும், நம்மளோட செரிமானம் நாள் முழுவதும் சிறப்பா இருக்கும். இதே மாதிரி நீரிழிவு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க 2 ஸ்பூன் நெய் சாப்பிட்டா போதும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்கும். நெய்யில ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க 2-4 ஸ்பூன் அவங்க உணவுல நெய் சேர்த்துக்கிட்டாங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும்னு நான் சொல்லுங்க, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நெய் சாப்பிட்றதுனால நம்ம பெருங்குடல் சுத்தமா இருக்கும்ன்றதுனால இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நெய் சாப்பிட்றது ஒரு பெரிய உதவியாவே இருக்கும். சரி, நெய் சாப்பிட்றதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு, ஆனா நெய்யை எப்படி சாப்பிடணும்னு ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். நெய்யோட ஹீட்டிங் பாயிண்ட் அதிகம்ன்றதுனால நெய்யை நம்ம அன்றாட உணவுல தாராளமா சேர்த்துக்கலாம். ஆனா அதுக்காக ஒரு டப்பா நெய்யை குட்டி நம்ம பொறிச்சு வறுத்து சாப்பிட்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நெய்யை அளவா ஒரு குழம்பு தாளிக்கிறதுக்கோ இல்ல ஒரு பொரியல் வதக்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நெய் ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, நெய் சாப்பிட்டா நல்லதுன்னு நெய்யில செஞ்ச ஸ்வீட்ஸை அள்ளி சாப்பிட்டீங்கன்னா அந்த நெய்யால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த இனிப்பு பலகாரங்கள்ல இருக்கிற சர்க்கரை உங்க உடம்புல புது புதுசா பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். நெய்யை அளவா சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். இதே மாதிரி நெய்யை தேனோட கலந்து சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி தயிரோட கலந்து சாப்பிடவே கூடாது. இப்படி தேனோடையும் தயிரோடையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது கெட்டது தான் செய்யும். நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், கீட்டோ டயட்னு வெளிநாட்டில் இருக்கிற பல டயட் முறைகளை தேடி போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய நெய்யில் இருக்க பெனிஃபிட்ஸை கொஞ்சம் அனுபவிச்சு தான் பார்ப்போமே. நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.